வணக்கம். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான பள்ளர் குடும்பர் காலாடி மூப்பன் வாதிரியான் மற்றும் தேவேந்திரகுலத்தான் என்கிற உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்று அரசாணை வெளியிடுவது, தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பிரிவிலிருந்து நீக்கி ஓபிசி பிரிவில் சேர்ப்பது ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி 9/11/2017 வியாழனன்று புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த அக்டோபர் 6 தேதியன்று சென்னையில் ஓர் மாபெரும் மாநாட்டை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வருகின்ற டிசம்பர் 6 தேதியன்று இதே கோரிக்கைக்காக தலைநகர் டில்லியில் ஒரு பேரணி நடத்துவதாகவும் அதற்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் பெரும்பான்மையாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். என்ன நம்மை பார்த்து தலித் என்று சொல்லுகிறாரே, நான் நம்மை பார்த்து ஒரு காலத்திலும் தலித் என்று சொன்னது இல்லை என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும். அரசு இருந்தால் தப்பில்லை, ISS தான் இருக்கக்கூடாது என்று நான் சொன்னேன். யாரும் தூண்டிவிட்டோ, யாரும் உதவி செய்தோ, யாருடைய தயவத்திலே முன்னால் பின்னால் இருந்தோ முன்னால் இருந்தோ பக்கவாட்டில் இருந்தோ எந்த விதமான உதவியும் செய்யாமல் சொந்த செலவிலே சொந்த சுய மரியாதையோடு வந்திருக்கக்கூடிய கூட்டம் என்பதை உங்களுக்கு காவல்துறை நிச்சயமாக சொல்லி இருக்கும்.